பேருடைய ஜேர்னி அந்த படம். 80s, 90s, 2000s ல வந்து லவ் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப்ல இருந்தும் சரி, ராஜா சாரோட மியூசிக் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைச்சுதான் அந்த படம் நான் பண்ணேன் ஆக்சுவலா. அண்ட் தேர்ஸ் நத்திங் ராங் இன் ஃபெலிசேட்டிங் ஹிம், இஸ் எ லெஜண்ட் அஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன். இட்ஸ் நாட் லைக் சம் நியூ கம் ஓவர் ஃபெலிசேட்டிங். ராஜா சாரை ஃபெலிசேட் பண்றது எந்த வகையிலும் தப்பு இல்லைன்னு என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பா. என்னுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு ப்ரொடியூசர் இந்த படம் பார்த்துட்டு சொன்னாரு, அவர் தான் வினய்தாண்டி வருவாயோட ப்ரொடியூசரும். வினய் தாண்டி வருவாயா யூஸ்வலா என்னுடைய எல்லா படங்களும் நான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், இது போய் சேருமா, நம்ம நினைச்சு பண்ணிட்டோம் இது, ஆனா நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணல, அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் போய் சேருமா அப்படின்னு படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பயப்படுவேன். படம் பண்ணும்போது நான் பயந்ததே இல்லை இது வரைக்கும். இந்த படம் ஆனா நான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது உண்மையிலே. இது வந்து கண்டிப்பா ஒரு லவ் பண்றவங்க மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சவங்க மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலா உண்மையிலே. யூஸ்வலா ஒரு படம் இப்ப நடுநிசி நாயகர்லாம் என்ன எப்படி திட்டினாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஃபீட்பேக்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாத சர்க்கிள் அப்படின்னு இல்ல. இப்போ விடிவி அண்ட் வாரணம் அண்ட் வினய் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு ஃப்ரம் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு இவ்வளவு ரியலிஸ்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி இந்த கமர்ஷியல் ஃபார்மேட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. சோ கம்பேரிசன்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஒரு டேரக்டருடைய ஏர்லி வொர்க் கூட கம்பேரிசன்ஸ் கண்டிப்பா இருக்கும், அது தவிர்க்க முடியாத விஷயம். ரொம்ப கஷ்டமான ஒரு படம், அதுல லவ் ஸ்டோரி இன் 3 லாங்குவேஜஸ் வித் 3 டிஃபரண்ட் ஹீரோஸ், இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஆனா பிகாஸ் ஐ வாஸ் ஆக்டிங் வித் சச் குட் ஆக்டர்ஸ், இப்போ நானியும் சரி ஜீவாவும் சரி, அவங்க ஐ திங்க் டேக் எல்லா டேக்கும் ஃபர்ஸ்ட் டேக் இல்ல செகண்ட் டேக்ல ஒர்க் ஆயிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பர்டன் எதுவுமே ஃபீல் ஆகலண்ணா எனக்கு. ஸோ ஆல்சோ ஒர்க்கிங் வித் தெம் வாஸ், எனக்கு நானி ஆல்ரெடி பழக்கம் பிகாஸ் ஆஃப் ஈகா அண்ட் நான் ஈ அண்ட் ஜீவா, இட்ஸ் நாட் லைக் ஒர்க்கிங் இட் செல்ஃப், இஸ் ஆல்வேஸ் லாஃபிங். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், இட் ஆல்மோஸ்ட் வாஸ் லைக் ஃபேமிலி. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த கேர்ள்ஸ் குரூப், அவங்க பேசுறது, பாய்ஸ் எப்படி பாக்குறது, அந்த மாதிரி யூனோ லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் லைக் தட். அண்ட் ஜஸ்ட் ஃபேமிலி, மை சிஸ்டர், லைக் ஐ ஹேட் தட் ரிலேஷன்ஷிப் வித் மை கசின். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் ஹேஸ் பீன் வெரி வெரி க்ளோஸ் டு மை ரியல் லைஃப். அது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அந்த மோஸ்ட் டிபேட்டட் சீன் அதுதான், டிஸ்கஷனுக்கு உரிய சீன் அது இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு படம் டிஸ்கஸ் பண்ணணும், பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். அந்த சீன் ஆக்சுவலா வந்து நிறைய பாஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் உடைய ஒர்க்ல இன்ஸ்பயர் ஆகி பண்ண சீன். அது படத்துல பாத்தீங்கன்னா மூணு பிரேக்கப் சீன் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஒரு பிரேக்கப் சீன் இருக்கு, காலேஜ்ல மொட்டை மாடியில் அந்த பிரேக்கப் சீன் இருக்கு, மறுபடியும் மணப்பாடுல வந்து ரெண்டு பேரும் பிரிய மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ இந்த மற்ற ரெண்டு சீன்லயுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ஸ் இருக்கும், கேமரா வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கிட்ட போயிருக்கும், கட்ஸ் இருக்கும். ஆனா இந்த சீன்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அவங்க உள்ள அந்த டெரஸ் மேல வந்துட்டு அவங்க பிரியும் போது ஒரு 7.5 minutes அந்த டைம் ஆக்சுவலா அது ரியல் டைம்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கட்ஸ் இருக்கக்கூடாது, த ஆடியன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, ஐ லவ் யூன்னு சொன்னாங்க, எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாரு, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீன் வந்து ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவா முடிஞ்சு சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேண்டாம் என்ன விட்டுருன்னு சொல்லி பிரிவாங்க அந்த சீன்ல. சோ இது வந்து ஒரே ஷாட்ல இருந்தா அந்த ரியல் டைம் வரும் அப்படின்னு நினைச்சா அந்த சீன் பண்ணேன். அண்ட் படம் ஃபுல்லா அவங்க க்ளோஸ் அப்ஸ் இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் தான் மெயினா தெரியணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்கன்னா நான் அவள் கொடுத்த ஒரே ஒரு ஃபீல் வந்து ஒரு மாதிரி அடிக்டடா நீ இருக்கணும், அவன் வந்து பேசுற விஷயங்கள் அவன் சொல்ற விஷயங்கள் உனக்கு புரியக்கூடாது. அவன் பாத்தீங்கன்னா அந்த டோஸ்லயே நின்று இருப்பாங்க சீன்ல, அந்த டோஸ்லயே நின்று ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சீன் ஃபுல்லா. அதெல்லாம் வந்து இப்படி போயிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அந்த பாடி லாங்குவேஜ்க்காக அந்த சீன் நான் எடுத்தேன். பிளஸ் நான் படிச்ச சினிமா, நான் வளர்ந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மணி சார், மார்டின் ஸ்கோர்சிஸ், இவங்க ரெண்டு பேருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருவர், குட் ஃபெலாஸ் போன்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சிங்கிள் ஷாட்ல சொல்லியிருப்பாங்க. எங்க பாடி லாங்குவேஜ் கன்வே ஆகுதோ அந்த இடத்துல க்ளோஸ் அப்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன். அதனால இந்த படம் வந்து ஸ்பெஷலி இந்த சீன் எல்லாம் வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், மூமெண்ட்ஸ் ஃப்ரம் லைஃப். காஃபி ஷாப்ல கேமரா என்டர் ஆகும், அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு தடவை கேமரா சுத்தும், அவங்க பேசுற ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நம்ம காது கேட்கும், அப்படியே கேமரா வெளியே வந்துடும். கார்ல போயிட்டு இருப்பாங்க, பஸ்ல இருந்து கேமரா பேன் ஆகும், கார் ரெண்டு தடவை கேமரா சுத்தும், அவங்க பேசுறது கேட்கும், அப்படியே போயிடும். சோ அவங்க ஃபுல் டே பேசின விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த டைம்ல எனக்கு என்ன முக்கியமோ அது மட்டும் ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சு அந்த படம் ஃபுல்லாவே நான் ட்ரீட் பண்ணிருக்கேன். அதுலதான் அந்த சீனும் மாட்டிக்கிச்சு ஆக்சுவலா. அது மூணு லாங்குவேஜ்ல எடுத்த ஷார்ட், அது ஃபர்ஸ்ட் தெலுங்குல எடுத்தோம், தமிழ்ல வந்து ஒரு பாதியில கட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹிந்தியும் சிங்கிள் டேக். ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்குள்ள முடிக்கணும் ஆக்சுவலா. பிளஸ் 7.5 minutes சீக்வன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஃபுல்லா பேசணும், தமிழ் அவங்களுக்கு தெரியும்.
தெலுங்கு அவங்களுக்கு தெரியாது. சோ தெலுங்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அவங்க மறுபடியும் அதை சொல்லணும். ஹிந்தி அவங்களுக்கு தெரியும், அதனால ஹிந்தியும் டயலாக் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு கட்டை இல்லாம அவங்க சொல்லணும். அது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது, கேமராமேனுக்கு சேலஞ்சா இருந்தது, எங்களுக்குமே சேலஞ்சிங்கா இருந்த விஷயமா இருந்தது. சோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் மெசேஜா நான் சொல்ல, பட் இது வந்து லவ் மட்டும் இல்லைங்க, இதுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு கம்பானியன்ஷிப் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட ஒரு சின்ன சண்டேல அவங்க பிரியக்கூடாது, சின்ன இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இன்னும் லைஃப்ல அவங்க முன்னுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அப்படி இல்லை, ஆனா இந்த கதை ரெடி பண்ணும்போது நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்கள் தானே, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணிதான் அது பண்ண முடியும்.